நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி துறைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் உங்களுக்காக பல்வேறு விதமான அப்டேட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். ஸோ 10வது படித்திருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்லேருந்து இந்த வேகன்சிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. த சென்டர் ஆஃப் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் என்ஐடிபிஆர்னு சொல்லுவாங்க, ஹைதராபாத் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து இப்போ போஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன போஸ்டிங் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் பீரியட் ஆஃப் த 1 இயர் கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த வேகன்சிஸ் எல்லாமே இருக்கும். சீனியர் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் ஒரு ஆள் எடுக்கிறாங்க. ஐடிசிஎஸ் படிச்சிருக்கணும். 50 வயது உட்பட்டு இருத்தல் வேண்டும். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மாத சம்பளம் 65,000 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் சாயில் சயின்டிஸ்ட் பிஎம்யு தர்ஷன். ஸோ ஒரு ஆள் எடுக்கிறாங்க. பிஜி சாயில் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும். 5 வருடம் பணி அனுபவம் கேட்குறாங்க. இவர்களுடைய மாத சம்பளம் 50,000 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அட் பிஎம்யு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. எம்டெக் எம்எஸ்சி இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எஸ்ஐடி இல்லைனா ஜிஐஎஸ் ஆகியக்குள்ளே படிச்சிருக்கணும். 35 வயது உட்பட்டு இருத்தல் வேண்டும். 1 ஆண்டு பணி அனுபவம். இவர்களுக்கு 25,000 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் அட்டெண்டன்ட் 10வது படிச்சிருந்தாலே போதும், 40 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். 10,000 ரூபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் சயின்ஸு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. எம்டெக் படிச்சிருக்கணும், எம்எஸ்சி படிச்சிருக்கணும். 35 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். 35,000 ரூபா சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட்டு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. 35 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டும். 35,000 ரூபா சம்பளம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஸோ டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலே போதும், 35 வயதுக்கு உட்பட்டு இருத்தல் வேண்டாம். இவர்களுக்கு 15,000 ரூபா மாத சம்பளமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் அந்த ஊராட்சி துறையில் வந்திருக்க வேலை. ஸோ இதுக்கு கேண்டிடேட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா career.nidpr.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 22 நவம்பர் 2021. ஸோ அவங்க சம் கண்டிஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அது நீங்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். த ப்ராஜெக்ட் அசஸ்மெண்ட் ஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்யூர்லி டெம்பரரி பேசிக்ஸ். கைண்ட்லி அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி ரெகுலர் ஆக்கணுன்றது மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கக்கூடாது. கேன்வாசிங் ஃபார்ம் ரிலேட்டட் டிஸ்குவாலிஃபிகேஷன், ஏதாச்சும் நீங்கள் போயிட்டு முன்னுரிமைக்கு வந்தீங்கன்னா ரிலேட்டடில் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவேன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டியூட் வந்து இவங்க எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து உடனடியாக அந்த ஜாப் வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ நோ கரஸ்பாண்டன்ட் ஆர் டெலிஃபோனிக் என்கொயரி எதுவுமே இல்லை. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும் அவங்க உங்களுக்கு காலிங் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. செலெக்ஷன் ஆர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அதை பொறுத்து தான், அதுவும் கால் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அப்ளிகேஷன் ரிசீவ்டு ஆஃப்டர் டேட் வில் நாட் பி கன்சிடர்ட். ஸோ டேட் முடிஞ்சிட்டு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த பலனும் இல்லை. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம்ட் அட் த டேட் அண்ட் டைம் வென்யூ ஆம் இன்டர்வியூ. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் டேட்டு டைமு இன்டர்வியூ அனைத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாளாக 22 நவம்பர் 2021 அன்றோட சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். அதுக்கு முன்னாடியே உங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு அருமையான வேலை, 10வது படித்தவங்களுக்கு அட்டெண்டன்ட் வேலை கொடுக்குறாங்க. ஒரு அருமையான வேலை, மிஸ் பண்ணிடாதீங்க. பஞ்சாயத்து ராஜில் இந்த வேலை ரெடியாக இருக்குது. அப்ளை பண்ணுன்னா உடனடியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். கீழே லிங்க்கை கொடுக்குறேன், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.